வள்ளுவனின் வாய்மொழியாம், உலகமுய்ய வழிகாட்டும் எங்கள் ஐயன் வகுத்த இறைமொழியாம் திருக்குறள். கண்ணுக்கு அழகு இரக்கம் என்பதாம், செல்வத்தின் பயனே ஈதலாம், ஆள்வினை என்பது மனிதனின் முயற்சியாம், ஒழுக்கம் என்பது உயிரை விட மேலாம், பெரியாரின் துணை என்பது பாதுகாப்பாம், நடுநிலை தவறாமை அறச்செயலாம் என்று சொன்ன தமிழ்தாயின் தவப்புதல்வன் திருவள்ளுவனின் திருப்பாதம் தொட்டு வணங்குகிறேன். பண்பாளர்கள் கூடியிருக்கும் பாடசாலையாம், பண்புள்ளம் கொண்ட பாசமிக்க மாணவர்களின் பள்ளிக்கூடமாம், பள்ளிக்கூடங்கள் மூடியிருக்க மாணவனின் மனத்தையே பள்ளிக்கூடமாக நினைத்து பாடம் நடத்த வந்திருக்கிறேன் உங்கள் தமிழாசிரியராகிய ஜெயலட்சுமி. காலை புலர்ந்தவுடன் கண்ணில் தெரியும் காட்சிகளை கடைபிரித்து காதில் கேட்கும் மொழியை கானமாக மாற்றி கனிவான மொழியாம் கன்னி தமிழை, காரிகை வானத்து கண் சிமிட்டும் காலை கதிரவனோடு உங்களுக்கு என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம திருக்குறளில் உள்ள நான்காம் பகுதியை பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்து மூன்று பகுதிகளாக என்ன செஞ்சுருக்கேன், மூன்று நான்கு பகுதிகளாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், நடத்தியிருக்கேன். இப்போது இன்றைக்கி கடைசி இன்னையோட திருக்குறள் வந்து என்ன செஞ்சுது, முடிஞ்சுது. அதை தான் இப்போது நடத்த போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஆழ்வினை உடைமையில் நான் முதல் ரெண்டு திருக்குறளுக்கு பொருள் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திருப்பியும் மறுபடியும் பொருள் சொல்லி நான் என்ன செய்கிறேன், வகுப்பை தொடங்குறேன். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் செய்து முடிப்பதற்கு இயலாது என்று என்ன செய்யக்கூடாது, சோர்வடையக்கூடாது. அந்த செயலை செய்து முயற்சியோடு செய்து முடிச்சாதான் உங்களுக்கு என்ன தரும், பெருமையை தரும். அடுத்த திருக்குறள், தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சியோடு எவனவருவன் வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறுகிறானோ அவனால் தான் பிறருக்கு என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். அப்போ ஒரு மனுஷன் பிறருக்கு உதவி செய்யணும்னாலும் விடாமுயற்சி தான் அதுக்கு என்ன செய்யும், காரணமாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய விடாமுயற்சியானது அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அடுத்த திருக்குறள், முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியானது ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுக்கும். திரு என்றால் செல்வம். முயற்சி செய்யக்கூடியவனினுடைய வாழ்க்கையில எது கிடைக்கும்னு சொல்றாரு திருவள்ளுவர், செல்வம் கிடைக்கும்னு சொல்றாரு. முயற்சியின்மை, முயற்சியே செய்யாமல் இருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கையில என்ன வந்து சேரும், வறுமை வந்து சேரும் சொல்றாரு. முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். ஒருவனுடைய முயற்சியானது அவனுக்கு செல்வத்தை கொடுக்கும். முயற்சி செய்யாமல் இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு வறுமையே நிலைக்கும். அடுத்த திருக்குறள், பொறி இன்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. பொறியின்மை யாருக்கும் பழி என்று, நம்ம உடல் உறுப்பில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் அது நமக்கு பழி வராது. அதனால் நமக்கு எந்த ஒரு பழியும் வந்து என்ன செய்யாது, சேராது. அது நமக்கு எந்த இழிவையும் தராது. நம்ம உடல் உறுப்பில் ஐம்புலன்களில் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா அது நமக்கு இழிவு கிடையாதுங்கிறார் திருவள்ளுவர். ஆனால் எது இழிவுன்னு சொல்கிறாரு பாருங்க, அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. ஆனால் அறிய வேண்டியதை அறிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் பழியாக வந்து சேரும். ஐம்புலன்களில் ஏதாவது ஒரு குறை, ஐம்புலன்கள் என்ன உங்களுக்கு தெரியும், கண், காது, மூக்கு, செவி, வாய், இதுதான் வந்து உங்களுக்கு என்னது, ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களில் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா அது நமக்கு இழிவு கிடையாது. ஆனால் நாம் அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அறிய வேண்டியதை அறியறதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் இருந்த இடத்துலையே எல்லாம் கிடைக்கணும் உட்காந்துருந்தா அதுதான் இழிவாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்த திருக்குறள் பாருங்க, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். இந்த திருக்குறளில் முதல்ல இந்த ரெண்டாவது அடியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடணும். தாழாது உயற்றுபவர், தாழாது உயற்றுபவர்னா என்ன அர்த்தம், சோர்வில்லாமல் முயற்சி செய்பவர்கள். தாழாது உயற்றுபவர்னா என்ன அர்த்தம், சோர்வில்லாமல் முயற்சி செய்வோர்.
ஊழையும் உப்பக்கம் காண்பர். செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரக்கூடிய முன்வினை, முன்வினைன்னா என்ன, முன்னர் முன் எடுத்த பிறவியில் நம்ம ஏதாவது பாவம் செஞ்சுருந்தோம்னா அந்த பாவம் தான் முன்வினை. நம்ம செய்கின்ற செயலுக்கு எது இடையூறாக வரும்னு சொல்கிறாரு, முன்வினை இடையூறாக வரும். அந்த முன்வினையையும் உழைவின்றி என்ன செய்வாங்க, அந்த முன்வினையையும் தோற்கடித்து என்ன செய்வாங்க, வெற்றி பெறுவார்கள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். அதாவது உழைவின்றி தாழாது உயற்றுபவர் அப்படின்னா சோர்வில்லாமல் முயற்சி செய்வோர்க்கு வரக்கூடிய தீமைக்கு முன்வினையும் ஒரு காரணம். அவங்க அந்த முயற்சியினால் அந்த முன்வினையையே தோற்கடித்து என்ன செய்வார்களாம், வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு உங்களுக்கு. ஆழ்வினை உடைமை, முயற்சி உடைமையினுடைய கருத்துக்களை வலியுறுத்தி திருவள்ளுவர் வந்து இங்கே 5 திருக்குறளில் வந்து என்ன செஞ்சுருக்காரு, உங்களுக்கு அவருடைய கருத்தை ஆணித்தரமாக எடுத்து கூறியிருக்கிறார். ஆகவே மாணவ செல்வங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி உடையவர்களாக இருங்கள். அந்த முயற்சியானது உங்களுக்கு பெருமையை தரும், உயர்ந்த நிலையை தரும், வறுமையே இல்லாமல் செய்யும், அறிய வேண்டியதை அழகாக உங்களை அறிந்து கொள்ள வைக்கும். முன்வினையில் செய்த பாவங்களை கூட முயற்சியானது தோற்கடித்து உங்களை வெற்றி கொள்ள வைக்கும். அதை தான் திருவள்ளுவர் வந்து இங்கே என்ன செய்கிறாரு, இந்த திருக்குறளில் வலியுறுத்துகிறார். அடுத்தது நன்றில் செல்வம் இல்லையா. ஒருவன்கிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம், நன்றில் செல்வன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது அடுத்தவனுக்கு கொடுத்து உதவுவதில் தான் அந்த செல்வத்தினுடைய பயனே இருக்குது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் நன்றில் செல்வம் என்ற அதிகாரத்தில் உள்ள 2 பாடல்களை நமக்கு இங்கே பாடமாக தந்திருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். கொடுப்பதுவும் எதை பிறருக்கு கொடுக்காமலும் இல்லையா, யாருக்கா நம்மக்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம தேவைக்கு போக மீதி இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு தேவைக்குரியதாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க உதவின்னு கேட்டு வந்துட்டா அள்ளி கொடுக்கலைனாலும் கிள்ளியாவது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதை தான் சொல்கிறாரு, கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் பிறருக்கு கொடுக்காமலும் துய்ப்பதுவும் தானும் அனுபவிக்காமலும். சில பேர் பார்த்தீங்களா, அவங்கள தான் கருமி கஞ்சத்தனம் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. தாங்கிட்ட இருக்க செல்வத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவவும் மாட்டான், அந்த செல்வத்தை அவன் அனுபவிக்கவும் மாட்டான். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் பிறருக்கு கொடுக்காமலும் துய்ப்பதுவும் தானும் அனுபவிக்காமலும் இல்லாருக்கு அடுக்கிய அப்படி இருக்கக்கூடியவர்கள் அடுக்கடுக்காய் பல கோடி பொருள்கள் இருந்தாலும், அடுக்கியன்னா அவங்களுக்கு அடுக்கடுக்காக கோடீஸ்வரனாக இருப்பான், அப்படி எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் கோடி உண்டாயினும் இல். அந்த கோடி பொருள்கள் வந்து அவன் எவ்வளவு வச்சுருந்தானோ அதனால் எந்த ஒரு பயனும் அவனுக்கு என்ன செய்யாதே, கிடைக்காது. கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் எல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் செல்வங்களை கோடி கோடியாக வைத்திருந்தாலும் அந்த செல்வத்தினால் யாதொரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கூறுகிறார். அடுத்த திருக்குறள் பாருங்க, நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன் செல்வம், ஒருவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது பிறருக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு கிடையாது. எப்படி ஒரு நடுவுல நச்சு மரம் பழுத்துன்னு போடுறாங்க, அந்த மரம் நல்லா பழுத்திருக்காங்க, அந்த கனிகளை யாராவது சாப்பிட்டாங்கன்னா இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி அந்த மரம் பழுத்திருந்தாலும் யாரும் பயனும் இல்லை. நன்றி, வணக்கம்.